வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்டர் 3 தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அக்கவுண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்தோம், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னா வந்து என்னன்றதான் பார்த்தோம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் டூ ஆர் மோர் பர்சன்ஸ் வந்து சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். அடுத்ததான் வந்து பார்ட்னர்ஷிப் டீட்னா என்னன்றதை பார்த்தோம், அதோட கண்டென்ட்ஸ் என்னன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை வந்து டூ மெத்தட்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அண்ட் தென் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். அடுத்ததாக வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறோன்றதையும் பார்த்தோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கான மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை போய் பாருங்கள். இது வரைக்கும் பார்த்ததில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸில் வந்து பார்ட்னர்ஸுடைய சேலரி அண்ட் தென் கமிஷன், அதை வந்து நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து சேலரியோ இல்லை கமிஷன், சேலரி அப்படின்றது என்னது, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரெம்யூனரேஷன். ஸோ பார்ட்னர்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ பிஸ்னஸ் வேற பார்ட்னர்ஸ் வேற. அப்போ அவர் வந்து நம்ம பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ணும்போது அவருக்கு வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சேலரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கமிஷன் வந்து நம்ம கொடுப்போம். ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கமிஷனாக வந்து பார்ட்னர்ஸ்க்கு வந்து கொடுப்போம். இது ரெண்டுமே வந்து பார்ட்னர்ஷிப் டீட்ல மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கணும். அதர்வைஸ் நம்ம வந்து பார்ட்னர்ஸ்க்கு சேலரியோ இல்லை கமிஷனோ வந்து கொடுக்கவே கூடாது. அடுத்ததான் வந்து இன்னொரு முக்கியமான நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, சேலரியோ சரி இல்லை கமிஷனோ சரி, நம்மளுடைய பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், எய்தர் பார்ட்னர்ஸ்க்கு சேலரியாக இருந்தாலும் சரி இல்லை கமிஷனாக இருந்தாலும் சரி அதை நம்ம கொடுக்கணும். நம்ம பிஸ்னஸே வந்து லாஸில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கு வந்து எந்த விதமான சேலரியோ இல்லை கமிஷனோ வந்து கொடுக்கணுன்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ இந்த சேலரி அண்ட் கமிஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி, அதை நீங்கள் எப்படி வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ சேலரி அண்ட் கமிஷன் வந்து என்னது, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம். ஸோ பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் டெட்டார், பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ நம்ம கேபிட்டல் வந்து ஃபிக்ஸட் கேபிட்டலாக மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம இங்கே என்னென்னு எழுதுவோம், டூ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்னு எழுதுவோம். இதுவே ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தடில் வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணணும் இல்லையா, இந்த சேலரி அண்ட் கமிஷன் வந்து க்ளோஸ் பண்ணணும்ல. ஸோ அப்போ அந்த க்ளோசிங் என்ட்ரி வந்து என்னன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டூ பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட் டூ பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட். ஸோ பார்ட்னர்ஸ்க்கான கமிஷன் வந்து நம்ம எதுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம்னா, நெட் ப்ராஃபிட்க்கு தான் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது வந்து என்னென்னா, எய்தர் பிஃபோர் சார்ஜிங் அண்ட் ஆஃப்டர் சார்ஜிங் சொல்லி டூ மெத்தட்ஸில் நம்ம வந்து பார்ட்னர்ஸுடைய கமிஷனை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் சார்ஜிங் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இதுக்கு அந்த வேல்யூவில் இருந்து நம்ம வந்து கமிஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிஸ்னஸில் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 1000 ரூபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கமிஷன் வந்து எவ்வளவு இருக்கும், 10%. ஸோ இந்த 1000 ரூபீஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 10% அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். அதாவது பிஃபோர் சார்ஜிங் அப்படின்றது. ஸோ நெட் ப்ராஃபிட் இன்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100, அதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. இதுவே கமிஷன் வந்து ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அப்படி அதுக்கான மீனிங் ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம கமிஷன் எல்லாமே எக்ஸ்பென்சஸ் போடுவோம் இல்லையா, நெட் ப்ராஃபிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், கிராஸ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் சேலரி ரெண்ட்டு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பென்சஸையும் காட்டிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பேலன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் அப்படின்னு வரும்போது என்னன்னா, அந்த கமிஷனும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வேல்யூ வரும் இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கமிஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த மெத்தடில். ஸோ அப்போ வந்து நம்மளோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் இன்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 பிளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்.
இப்போ இந்த ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் மெத்தடில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, நம்ம இந்த நெட் ப்ராஃபிட் இருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கமிஷன் மைனஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ராஃபிட் வரும் இல்லை, ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த நெட் ப்ராஃபிட் 1000 எடுத்திருக்கோம் இல்லையா, இப்போ 10%. அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, 1000 × 10 / 110 அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு கமிஷன் வந்து எவ்வளோ வருது, ₹90.9. ஸோ இது எப்படி அப்படின்னா, ஸோ இப்போது 90.9 தான் வந்து கமிஷனு. ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா என்னது, 1000 90.9 மைனஸ் பண்ணோன்னா இதுதான் நம்ம பிஸ்னஸுடைய ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட். ஸோ நம்மளுக்கு இது வந்து என்னென்னா, ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன் அப்படின்றது என்னென்னா, இந்த வேல்யூக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ இதிலேருந்து 10% ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சா 90.9. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா மூலயமா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நெட் ப்ராஃபிட், அதாவது கமிஷன் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய நெட் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு தெரியலை அப்படின்றதுனால, அதுக்கு முன்னாடி என்ன நெட் ப்ராஃபிட் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100+% ஆஃப் கமிஷன் அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி நம்ம கமிஷனுக்கான அமௌண்ட் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். சையத் அண்ட் சாம்வல் அண்ட் சுதாகர் ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ஈக்குவலி. ஆஸ் பர் த டேர்ம்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் டீட், சாம்வல் இஸ் அலௌட் எ மந்த்லி சேலரி ஆஃப் ₹2000 அண்ட் சுதாகர் இஸ் அலௌட் எ கமிஷன் ஆஃப் 6000 பர் ஆனம். அப்படின்னா அது வந்து இயர்லி 6000 ஃபார் தயர் கான்ட்ரிபியூஷன் டு த பிஸ்னஸ் ஆஃப் த ஃபர்ம். யூ ஆர் ரெக்வயர்டு டு பாஸ் த ஜேர்னல் என்ட்ரி, அஸ்யூம் தட் தேர் கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் நம்ம என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து அஸ்யூம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து சேல்ரி டு சாம்வல். ஸோ சேல்ரி எவ்வளவு, 2000 மந்த்லி. அப்போ பர் மந்த்னா வந்து 2000 × 12 இல்லையா, அப்போ ஒரு இயருக்கு எவ்வளவு, ₹24,000. அதே மாதிரி இங்கே கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 6000 பர் ஆனம் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போது கமிஷன் வந்து 6000 ருபீஸ் தான். இப்போது ஃபஸ்ட் என்ட்ரி என்ன எழுதுவீங்க, சேல்ரி எழுதணும் இல்லையா, சேல்ரிக்கான என்ட்ரி. ஸோ சேல்ரி இஸ் அ எக்ஸ்பென்ஸ். ஸோ யாருடைய சேல்ரி, சாம்வெல்ஸ் சேலரி அக்கௌண்ட் டெட்டா டு சாம்வெல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து போட போகிறோம். ஸோ பீயிங் சாம்வெல்ஸ் சேல்ரி transferred to capital account. எவ்வளோ அமௌண்ட்டு, 24,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது, கமிஷன் டு சுதாகர், இதுக்கான என்ட்ரி நம்ம போடணும். ஸோ கமிஷனும் வந்து என்னது, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். அப்போது சுதாகர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டேட்டா டு சுதாகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ சேம் பீயிங் சுதாகர்ஸ் கமிஷன் ட்ரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ எவ்வளவு, 6000. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், க்ளோசிங் என்ட்ரி போடணும் இல்லையா. ஸோ அது என்ன என்ட்ரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு சாம்வல் சேலரி டு சுதாகர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட். ஸோ இதுக்கான நரேஷன் என்னது, பீயிங்
salary and commission account transferred. So, 24,000 plus 6,000. அப்போ டோட்டலாக 30,000 வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பிஎன்எல் அக்கௌண்ட்டில். தென் வந்து சேலரி வந்து 24,000, கமிஷன் வந்து 6,000. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். சிபி அண்ட் மனோஜ் ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபோம். சிபி இஸ் டு கெட் எ கமிஷன் ஆஃப் 20% ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன். ஸோ சிபிக்கு வந்து கமிஷன் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதாவது கமிஷன் எதுவுமே சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா, அந்த ப்ராஃபிட்டில் 20% வந்து சிபிக்கு வந்து கமிஷனாக வந்து கொடுக்க போகிறாங்க. மனோஜ் இஸ் டு கெட் எ கமிஷன் ஆஃப் 20%, இவருக்கும் 20% தான், ஆனால் ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன். ஸோ எல்லாருடைய கமிஷனும் அப்படின்னா என்னது, எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்க, சிபி அண்ட் மனோஜ் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருடைய கமிஷனும் போனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு நெட் ப்ராஃபிட் வரும் இல்லையா, அந்த ப்ராஃபிட்டுக்கு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, கமிஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 20% வச்சு நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டர் 31st December 2018 பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன் வாஸ் 60,000. ஸோ இந்த 60,000 வந்து என்னது, இதில் கமிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை. எந்த கமிஷனுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாததுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸுடைய ப்ராஃபிட் வந்து எவ்வளவு, 60,000. ஃபைண்ட் த கமிஷன் ஆஃப் சிபி அண்ட் மனோஜ், ஆல்சோ ஷோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்னது, கால்குலேஷன் ஆஃப் கமிஷன். ஸோ கமிஷன் டு சிபி வந்து எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிஃபோரா, அதாவது கமிஷன்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஃபிட்டில் 20% வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் வந்து எவ்வளோ ருபீஸு, 60,000 இல்லையா. அப்போ 60,000 ஃபார்முலா வந்து என்னது, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு percentage of commission divided by 100. அப்போ 60,000 into percentage of commission 20 divided by 100 is equal to 60,000 into 20%. அப்போ 12,000 rupees தான் வந்து என்னென்னா சிபி உடைய கமிஷன். இப்போது மனோஜுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மனோஜ் இஸ் டு கெட் எ கமிஷன் ஆஃப் 20% ஆன் நெட் ப்ராஃபிட். இவருக்கும் நெட் ப்ராஃபிட்டில் 20% தான், ஆனால் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன், எல்லாருடைய கமிஷனும் போனதுக்கு அப்புறமா வர ப்ராஃபிட்டில் தான் 20% வந்து கமிஷனாக வந்து மனோஜுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போது மனோஜுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அவைலபிளாக இருக்குன்றத பார்க்கணும். ஸோ அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சிபிஸ் கமிஷன், சிபியுடைய கமிஷன் போனதுக்கு அப்புறமா என்ன நெட் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ நம்ம நெட் ப்ராஃபிட் எவ்வளவு, ஃபஸ்ட்டு 60,000, சிபியுடைய கமிஷன் எவ்வளவு, 12,000. இப்போ இந்த இது போக சிபியோட கமிஷன் போக 48,000 ருபீஸ் தான் நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க க்வெஸ்சனில், மனோஜுக்கு வந்து இந்த 48,000 கால்குலேட் பண்ண சொல்லலை, இதுக்குள்ளே வந்து மனோஜுடைய கமிஷனும் மைனஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் வரும் இல்லையா, அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷன், அதுக்கான ஃபார்முலா என்னது, நெட் ப்ராஃபிட் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 பிளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். இப்போ மனோஜுடைய கமிஷன் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணோம், இந்த ப்ராஃபிட் தான் வந்து எடுத்துக்கணும், 48,000 into percentage of commission எவ்வளவு, 20 divided by 100 plus 20. அப்போ 48,000 into 20 divided by 120 which is equal to 48,000 into 20 divided by 120. அப்போ மனோஜோட கமிஷன் எவ்வளவு, 8,000. இப்போ நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கே தெரியும், இப்போ மனோஜ் கமிஷனை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும், 48,000 8,000 மைனஸ் பண்ணால் 40,000. இதுதான் ஆக்சுவலாக கமிஷன் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம பிஸ்னஸில் கிடைச்ச நெட் ப்ராஃபிட்.
மனோஜுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராஃபிட்டுக்கு தான் மனோஜுக்கு 20% சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து 20% போட்டிங்கன்னா 8000. ஸோ இதை தான் நம்ம ஃபார்முலா மூலயமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வந்து வேறு என்ன சம்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்கள் எல்லோரையும் வந்து ரீச் ஆகும்.